பாஜகவின் வெறுப்பு அரசியலை மக்கள் புறக்கணித்துள்ளனர். டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனைக்கு பிறகு கார்கே கருத்து. மோடியை மீண்டும் பிரதமராக்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். வரும் 8ஆம் தேதி பிரதமராக பதவியேற்பார் என தகவல். ஒன்றிய அமைச்சரவையில் முக்கிய துறைகளை கேட்டு தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் நெருக்கடி. கூட்டணி கட்சிகளின் அடுக்கடுக்கான நிபந்தனைகளால் பாஜக அதிர்ச்சி. நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும். திமுக கூட்டணியின் மாபெரும் வெற்றியை ஒட்டுமொத்த நாடும் திரும்பி பார்ப்பதாக பெருமிதம். அண்ணாமலை வாயை அடக்கியிருந்தால் வெற்றி கிடைத்திருக்கும் என அதிமுக விமர்சனம். அதிமுக தலைவர்கள் நாவடக்கம் இன்றி பேசியதாலேயே படுதோல்வி அடைந்ததாக அண்ணாமலை பதிலடி. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டிய கனமழை. கரூர், பரமத்தி, ஈரோடு ஆகிய இரண்டு இடங்களில் 100 டிகிரியை தாண்டியது வெயில். சென்னையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கும் கனமழை. மாநகர் முழுவதும் மதிய வேளையில் இருள் சூழ்ந்து கொட்டும் மழை. ₹4 கோடி பிடிபட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் சிபிசிஐடி போலீசார் 6 மணி நேரம் விசாரணை. நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.